ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோசரக்ஸ் நெயில் மியூசினை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்ட்ரோ ரொம்ப லாங்காக வளர்க்காமல் இன்றைக்கி டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கோசரக்ஸோட ஸ்னெயில் மியூசின், இன்னொன்று வந்து ஒரு ரோஸ் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோஸ் வாட்டரை வந்து ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நான் வந்து ஃபுல்லாக என்னோடய ஸ்கின்னில் அப்சர்வ் பண்ண விடாமல், இது ஒரு டேம்பான ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த ஸ்னெயில் மியூசினை அப்ளை பண்ணணும். ஏன்னா அது டேம்பாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்னெயில் மியூசினோட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இது ஒரு 1.5 pumps இல்லை 2 pumps அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இது அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ஆல் ஓவர் மை ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை, சம்மருக்கு எனக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஸ்னெயில் மியூசினுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா உங்கள் ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும். க்ளோயாக டியூயான ஃபினிஷ் இருக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.